நமக்கு ஒரு இடம் வேண்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து யாமோதித்தார்கள் ஆமா நமக்கு ஒரு இடம் வேண்டும் இந்த வாலிபர் சொன்னார் அப்படியானால் எங்கள் பரம்பரையிலே வந்து தற்சமயம் எனது பாக்கியத்திற்கு உட்பட்டிருக்கிற என்னுடைய சொத்தான எனது வீட்டை நான் தருகிறேன் எடுத்து கொள்ளுங்கள் குர்ஆனை அங்கு உட்கார்ந்து ஓதலாம் அங்கு உட்கார்ந்து தொழுகலாம் முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வைக்கப்பட்ட இஸ்லாமிய வக்ஃப் என்று சொல்லி அர்க்கமுடைய வீட்டை தான் சொல்லலாம் தாருல் அர்க்கம் இன்றைக்கும் இருக்கிறது தாருல் அர்க்கம் கட்டட வேலைகளுக்கு பின்னால் இப்போது நாம் சரி செய்கிற இடத்தோடு இணைந்திருக்கிறோம் தாருல் அர்க்கம் முதல் வீடு தந்த பையனுக்கு வயது 15 வெகு தூர நோக்கு சித்தனை மார்க்கத்திற்காக வேண்டி நான் என்ன செய்தேன் என்று தன்னைத்தானே எழுந்த சுய கேள்வியில் விளைந்த அற்புதமான தர்மம் முதல் வக்ஃபு மட்டுமல்ல வஹி ஓதப்பட்ட முதல் வீடு ஒன்று கதீஜா அம்மா வீடு இரண்டாவது அர்க்கமுடைய வீடு அர்க்கம் போன்ற எத்தனையோ சிறு வயதிலே இருந்து இளவயதில் 40 வயது வரைக்கும் இடைப்பட்ட ஆளுமைகள் எக்கச்சக்கமானது இஸ்லாமிய வளர்ச்சி எப்போது ஏற்பட்டது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அதிலும் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவை நோக்கி பயணப்பட்ட அத்தனை பேரும் வாலிபர்கள் கிழவர்கள் போகவில்லை வாலிபர்கள் போனார்கள் பல பேருக்கு கல்யாணமாகி விரல் விட்டு எண்ணுகிற சில நாட்கள் ஜோடிகளாக போனார்கள் அபிசீனியாவுக்கு போய் அங்கேயே இருந்து மார்க்கத்தை நிறுவினார்கள் என்று சொல்லலாம் முதல் ஹிஜ்ரத்தின் அத்தனை பேரும் வருங்கால வாலிப சமுதாயத்தில் தலைமுறைகளை தாண்டிய முன்னோடிகள் அவர்கள் அல்ல அரபு உலகத்திலே இருந்து இஸ்லாம் வெளியே வருகிறது கவனிக்கலாம் அரபு உலகத்திலே இருந்து வெளியே வருகிற போது உலகளாவிய ரீதியில் இந்த மார்க்கத்தை எடுத்து போக வேண்டும் மிக முக்கியமாக மூன்று திக்கும் போனது இஸ்லாம் போன இடமெல்லாம் தூக்கி போனவர்கள் வாலிபர்கள் நெருக்க முடியாத ரோமாத்தினுடைய ரோமர்களின் தலைநகரம் கான்ஸ்டான்டினோபிள் ஒரே ஒரு சின்ன பையன் 23 வயது முஹம்மது பின் ஃபாத்ய கான்ஸ்டான்டினோபிளிலே வெற்றி கொடியை கட்டிவிட்டு உலக முஸ்லிம்களுக்கு அறிமுகம் தருகிறார் இது ரோம் நாடல்ல இஸ்லாமிய நாடு கான்ஸ்டான்டினோபிள் கையில வந்தது யார் கையில் முஹம்மது பின் ஃபாத்தியுடைய கையில் நாமெல்லாம் உள்ளடங்கி இருக்கிற இந்த சித்திச்சபடி இந்த சித்து பிரதேசத்திற்கு இஸ்லாம் வந்தது நாம் திரும்ப திரும்ப முகமது காசிம் என்று பெயர் வைக்கிறோமே சிந்துவிலே வந்தவர் கொடியை நட்டிய போது வயது 17 உலகம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு சென்ற பிரதேசங்களில் இவைகளெல்லாம் முக்கியமானவை மட்டுமல்ல இன்றைக்கு வரையும் இந்த இடங்கள் இஸ்லாத்தினுடைய கேந்திரங்கள் மிகப்பெரிய அளவில் அந்நிய நாடுகளுக்கு இஸ்லாம் போனது எப்படி என்றெல்லாம் நாம் வரலாற்றை படித்தால் தவிர்க்க முடியாத இடத்தில் வருவது ஸ்பெயின் நாடு ஸ்பெயினிலே 800 வருஷம் முஸ்லிம்களின் ஆட்சி அசைக்க முடியாத இஸ்லாமிய கோட்டை அதை நிறுவியது யார் தெரியுமா கிறிஸ்தவ ஆதிக்கத்தில் பின்னை ஒட்டி இருந்த எல்லா சிலுவைகளும் தேவாலயங்களின் குறிகளும் மினாராக்களாக மாற்றியதற்கு பின்னணியில் 20 வயது தாரிக் இப்னு ஜியாத் இருக்கிறார் கடல் வழியாக போய் ஜிப்ரால்டர் வெற்றி கொண்டு உலகிற்கு அறிவிப்பு செய்கிறார் இனி இது இஸ்லாமிய நாடு அறிவிப்பவருக்கு வயது 20 எதற்கெல்லாம் வரிசைப்படுத்துகிறோம் இஸ்லாமிய ஆளுமைகளில் இந்த வயதிலே எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள் என்பதை வரக்கூடிய வருங்கால வாலிபர்களுக்கெல்லாம் உரத்து சொல்ல வேண்டிய முக்கியமான கட்டம் இது.